தோராங்கிற சக்தி வேலுங்கிற ராபிட் கரெக்டா சொல்லிட்டு இடம் தானா? ஏற்கனவே நான் ரொம்ப குழம்பி போயிருக்கையா? ஏன் இங்க வந்தேன்னு கேக்குறீங்களா? உங்களை கூட்டிக்கிட்டு போவத்தான் பேசணுமா? எனக்கு பேசுறதுக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியுமா? இவங்கதான் தமிழரசி. அப்புறம் இன்னொன்னு கூட சொல்லி கொடுத்தாங்க. ஏன் வாய் மேல இவங்க வாய வச்சு இவரு நான் இங்க சின்ன குழந்தையா இருந்தேன், என்ன பெருசாக்குனாரு, சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு, சண்டை போட்டுக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நீங்க அன்னைக்கு மேல தண்ணி எல்லாம் ஊத்தி நாக்கில ஊசி குத்துனீங்களே, அப்போ ஒருத்தர கும்பிட்டீங்களே, அவர் யாரு? கடவுள். என்னோட கடவுள் இது. இந்த இடத்தை எல்லாம் பார்க்கும்போது உங்க ரெண்டு பேரும் யாரோ எதுக்காகவோ திட்டம் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரு? உங்களுக்கு ஊசி போட்டு படுக்க வச்சுட்டு எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதோ கொடுப்பாங்களே அவங்களா? அவங்க செஞ்சு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா, கதை வேற சாத்திட்டானுங்க, கண்ணா பின்னாடி அடிப்பானுங்க போல் இருக்கு. அவசரப்படாது துரையா, சக்தி வேலான் நான் முதல்ல தெரிஞ்சிட்டு வந்துறேன். நீ துரையா சக்தி வேலா? என்ன ரெண்டுமே இல்லைங்கிறான். அவள் ஒரு டயனர கலர் டிவி. இன்னைக்கு தாண்டா நம்ம குரூப் உருப்படியா ஒரு வேலையை செஞ்சிருக்குது. சார் ஊக்கரைக்குது, கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்க சார். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. தெரியல, நல்லா யோசிச்சு பாருங்க, ஞாபகத்துக்கு வரும். 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டு குழந்தைக்கு பால் பால் கொடுக்க வந்தேனே, அதே வெள்ளையமா தான். வளாளி, பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்காம மத்தவங்க பிள்ளைக்கு பால் கொடுத்த பரோபகாரி இந்த அம்மா. அன்னைக்கு சக்திவேல் உயிரை காப்பாத்துறதுக்காக பால் கொடுத்தா, அதுக்கு தான் நான் அப்பவே மொத்தமா பணம் கொடுத்துட்டேனே. நீங்க சொல்ற சக்திவேல் என் வீட்டுல கொஞ்சம் ஆள் ஓம் வந்தானே, அந்த பையனா? ஆமா. என் பால குடிச்சு வளர்ந்தவனா அந்த பையன்? அப்படின்னா இனிமே அவன் எனக்கு மகன்தான். ஓ மகன் தோரா இங்க இருக்கிறான். அப்ப இங்கிருந்து தப்பிச்சு போன சக்திவேல் ஓம் பாதுகாப்புல தான் இருக்கணும். அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. எனக்கு தெரியாது. ஆமா சார், எங்களை விட்டுனு சார். இவ இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா. டேய், எனக்கு பெட்ரோல் மகிமை தெரியாது போல இருக்கு. டேய், எங்க அம்மா ஒண்ணு பண்ணிடாத சார். அந்த சக்தி வேல் நாக்கு பாத்தோம் இல்ல, அவன் மேல பெட்ரோல் எடுத்து ஊத்துங்கடா. சார் சார், எனக்கு தெரியுமா ஒண்ணு செய்யாதீங்க சார்.
இருக்கிற இடத்த சொல்லிட்டு கூட்டிட்டு போய நானே வேணாங்கிறேன். உனக்கு கொல்லி போட ரெண்டு பிள்ளைய வரமாட்டான், இவனே போட்டுருவான். சொல்லு சொல்லு. நான் இன்னும் அஞ்சு என்றத்துக்குள்ள சொல்லிடணும், இல்ல சாம்பல் ஆயிடுவேன். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. கைய மட்டும் கட்டா விட்டுருந்தாரு, கண்ணு காது மூக்கு வாய் எல்லாத்திலையும் விசில் அடிச்சிருப்பேன்.
டேய் நொடி வா, எது ஃபைட், நான் வீட்டுக்கு போறேயா.